ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ரொம்பவே சிம்பிளான தேங்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ தேங்காய் சாதம் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் நான் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதையும் 1/2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம சோம்பு வந்து 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்க போகிறேன். சோம்பு தான் இதில் வாசனை கொடுக்கறது. ஸோ சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, 4 பச்சை மிளகாய். நான் காரம் நிறைய இருக்கிற பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நான் 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீள்வாக்கில் அறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு மெருனாக வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. சாதத்தில் நான் உப்பு சேர்த்து வடிச்சிருக்கேன். ஸோ அதனால் வெங்காயத்தில் அளவாக தான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டாம். அது ஒரு மாதிரி லஞ்சுக்கு நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா விற்கிற மாதிரி ஆயிரும். ஸோ நல்லா துருவிட்டோம்னா நமக்கு வந்து சாதத்தோட நல்லா பதமாக இருக்கும். ஸோ 1/2 கப் வந்து தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு, அவ்வளோதான். எண்ணெயில் 1 செகண்ட் மட்டும் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் முருக வதக்கிற வேண்டாம். அடுத்து நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை கொட்டிடலாம். எவ்வளோ சாதம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சாதத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டால் நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி. எல்லா பக்கமும் தேங்காய் படுற மாதிரி நல்லா பிரட்டிக்கலாம். ரொம்ப ஹீட்டில் வச்சிட வேண்டாம், மீடியமில் வச்சே பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி ஆயிருச்சு. எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.